ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். நீங்கள் பார்க்குறது பஜ்ஜிஸ் பிரீடர் சேனல். நம்மளோட சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜிஸை நம்ம ப்ரீடிங் வீட்டு டைமில் அதோட கேஜ் செட்டப் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைனா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோவை நான் எதுக்கு மேட் பண்ண மெயின் ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பஜ்ஜிஸை ப்ரீடிங் இடுவாங்க, நல்லா ப்ரீடாகும், முட்டையிடும், ஆனால் கீழே தள்ளி விட்டுரும். அது ஏன்னா அவங்க கரெக்டாக அந்த கேஜ் செட்டப் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கேஜ் செட்டப் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டோர் கிட்டே ஒரு ஃபுட் கண்டெய்னர் இருக்கணும், பக்கத்துலேயே வாட்டர் கண்டெய்னர் இருக்கணும், பானை வந்து ஒரு எஜ்ஜு கார்னரில் வச்சுருக்கணும், ஒரு ஸ்டிக் இருக்கும். இதுதான் உங்கள் கேஜியோட செட்டப்பு. அப்படி வச்சாதான் அது வந்து கரெக்டாக நீங்கள் ஈஸியாக அந்த வாட்டர்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணலாம், எடுத்து க்ளீன் பண்ணது நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க பிடிச்ச இடத்துல வைக்கிறாங்க, அது மாதிரி வைக்கிறதுனால ப்ரீடிங் விட் டைமில் அது முட்டையிடும். அந்த முட்டையிட டைமில் நீங்கள் ஃபுட்லாம் மாற்றுறப்போ அது எடுத்து எடுத்து வைப்பீங்க, அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால நான் சொன்ன மாதிரி டோர் கிட்டே வச்சுங்க ப்ரீடிங் விட் டைமில். ஸோ நான் சொன்ன மாதிரி வைங்க, டோர் கிட்டே வைங்க. வாட்டர் கண்டெய்னர் வந்து நீங்கள் டோர் கிட்டே வைக்கலாம், இல்லை நீங்கள் மேலே அது மாதிரி இது மாதிரி வைக்கிறதுனாலும் டோர் கிட்டே வச்சுங்க. ஃபுட் கண்டெய்னர் வந்து டோர் கிட்டே இருக்கணும், அது வந்து பானிலேருந்து இந்த ஃபீமேல் பஜ்ஜி வந்து எட்டி பாட்டா அது ஃபுட்டு தமிழ்னும். ஏன்னா அது வந்து சிக்ஸுக்கெல்லாம் அதுதான் ஃபீட் பண்ணும். அப்போ ஃபீட் பண்ண டைமில் அது ஃபுட்டு கரெக்டாக தமிழணும். ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வைங்க, கீழே பார்க்குற மாதிரி நல்லா அது தெரியணும். பஜ்ஜிஸை ப்ரீடிங் விட் டைமில் உங்கள் கேஜில் வந்து நீங்கள் டாய்ஸ்லாம் வச்சுருப்பீங்க டெக்கரேஷனுக்காக, அந்த ப்ரீடிங் விட் டைமில் நீங்கள் அந்த டாய்ஸ்லாம் எடுத்துடுங்க. பஜ்ஜிஸை ப்ரீடிங் விட் டைமில் அது கேஜுக்கிட்டலாம் நீங்கள் அதிகமாக போகக்கூடாது, ஏன்னா ஃபீமேல் பஜ்ஜி வந்து ரொம்பவே பயப்படும். ஸோ நீங்கள் வந்து காற்றுல மார்னிங் அது ஃபுட்டு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஈவினிங் ஒன்ஸ் வந்துட்டு போங்க. மிடில் அதான் ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் அதிகமாக வந்து வந்து போகாதீங்க, டிஸ்டர்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் கேஜ் எல்லாம் கூட ரொம்ப ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்குங்க. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸாக தாங்க. நீங்களே பண்ண கேஜாக இருந்தால் ட்ரே இருக்காது, வாங்கின கேஜாக இருந்தால் கீழே ட்ரே இருக்கும். அந்த ட்ரேலாம் கூட வீக்லி ஒன்ஸ் வந்து பேப்பர்லாம் சேஞ்ச் பண்ணி க்ளீனாக வச்சுக்குங்க. அதே மாதிரி உங்கள் பஜ்ஜிஸ் கேஜ் வந்து எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டோ கிட்ட தான் இருக்கணும். அந்த விண்டோ கிட்ட வந்து ப்ராப்பராக ஏர் வந்து சர்க்குலேட் ஆகினா தான் அதுக்கு வந்து ஒரு நேச்சரில் இருக்கிற ஃபீலிங் வரும், அப்போ தான் ப்ரீடிங் கூட ப்ராப்பராக நடக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுமானா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை தரேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.